வணக்கம். பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே, நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன். கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை, அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அண்ணா, நான் ரொம்ப நாளாக ஒரு கேள்வி கேட்டுட்ருக்கேன், நீங்கள் பதிலே சொல்கிறதில்லன்னு சொல்லி லேசாக செல்லமாக சடைச்சு எழுதியிருக்காரு. அண்ணா, எனக்கு வந்து அடிவயிற்று சதை அதிகமாக இருக்குது, அதாவது அப்டாமினல் பெல்லி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இதை குறைப்பதற்கான உணவுகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அண்ணான்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் இளைஞர்களுக்கான ஆரோக்கியமான விஷயங்களுக்கு, ஆரோக்கியமான ஒரு முறைக்கு வந்து என்னென்ன சொல்ல முடியுமோ, என்னென்ன உணவுகளை சீர்திருத்த முடியுமோ அனைத்தையுமே வந்து நான் வந்து முழுமையாக சொல்லிட்டு வர்றேன். ஸோ நான் சொல்லக்கூடிய உணவு முறைகளை நீங்கள் வந்து பயன்படுத்துகிறப்ப கண்டிப்பாக வந்து அது நல்ல உங்கள் உடம்புக்கு வந்து நல்ல ஒரு போஷாக்கு தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி வந்து இளைஞர்களுக்கு எழக்கூடிய ஆண்மை குறைவு, இளைஞர்களுக்கு உருவாகக்கூடிய உயிரணு கோளாறுகள் எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய அளவுக்கு வந்து என்னுடைய உணவு பட்டியல் இருக்கும். மறக்காமல் தவறாமல் பழைய எபிசோட்ஸையும் பாருங்கள், புது எபிசோட்ஸையும் பாருங்கள். விடாமல் பாலியல் மந்திரம் சேனலில் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் என்பது நிச்சயம் 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 100%. சரியா? ஸோ தம்பி கேட்டிருக்கிறாரு என்னென்னா, அப்டாமினல் பெல்லி. இன்றைக்கி நிறைய இளைஞர்களுக்கு நாம் வந்து பார்க்குறோம், வந்து வயிறு பெருத்து தான் இருக்கும். ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை பார்த்தா அவன் வந்து பார்த்திங்கன்னா அவனே வந்து பெருசாக வந்து ஒரு 70 கிலோ 75 கிலோ இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து உடல் கூறு இன்றைக்கி நிறைய மாறி போச்சு. உணவு கூறு மாறுறப்ப கண்டிப்பாக வந்து உடல் கூறு மாறிடுன்றதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அதாவது நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் நல்ல வந்து எனர்ஜி சோர்சஸ் அதிகமாக இருக்கணும். அதிகமான மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது, அதிகமாக எண்ணெய் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது, அதிகமான கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக சாப்பிட்றப்ப என்னாகும் அப்படின்னா நம்மளுடைய அடி வயிற்றில் அப்படியே வந்து தசை வந்து சேகரமாகும். சரியா? அடி வயிற்று தசை சேகரமாகிறப்ப ஓடுனா அப்படியே வயிறு குலுங்கிறது, நம்ம வயிறு குலுங்கிறத பார்த்து அடுத்தவன் வயிறு குலுங்க சிரிக்கிறது, இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். ஸோ இன்றைக்கு இளைஞர்கள் பெரும்பாலும் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வந்து மரபு சார்ந்த உணவுகளை விட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ வந்து ஒரு பப்ஸு, சமோசா, இந்த மாதிரி உணவுகள் நிறையா இருக்கும். சைனீஸ் ஃபுட்டு நிறையா இருக்குது, இட்டாலியன் ஃபுட்ஸ் வந்து நிறையா எடுத்துக்கிறாங்க. ஸோ பேக்கிங் ஃபுட்டு வந்து அதிகமாக எடுத்துக்கிறாங்க, மேகி, நூடுல்ஸு, சாண்ட்விட்ச்சு, பர்கரு. ஸோ இந்த உணவுகள் எல்லாமே என்ன அப்படின்னா வந்து அதெல்லாம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்றப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அடி வயிற்றுல வந்து அது வந்து உங்களுக்கு வந்து சதை போட ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு சில இளைஞர்களுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. ஸோ வந்து நிறைய லேட் நைட் சாப்பிட்றப்ப ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிறது, இன்னும் ஒரு சிலர் வந்து ஸ்மோக் பண்ணுறது, கஞ்சா போன்ற போதை வஸ்துகளை பயன்படுத்துறது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப வந்து அடி வயிறில் சதை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் வந்து உணவு விரும்பியாக இருப்பான், அவன் ஃபுட் அடிக்ஷனில் இருப்பான், இன்றைக்கி எந்த ஹோட்டலில் சாப்பிட்லாம், அதாவது போய் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் வந்து நோட்டீஸ் போட்டு பார்ப்பான், எங்கே வந்து ரசம், சாம்பார், அப்பளம், கூட்டு பொரியல், ஏ இங்கே கோவக்காய் பொரியல், இங்கே வேண்டாண்டா, ஏ இங்கே உருளைக்கிழங்கு பொரியல் போடுறேன், அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். இப்படிலாம் வந்து மெனுவை வந்து படித்து பார்த்து 10 ஹோட்டலில் பார்ப்பான், அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவான். திடீர்னு ஒரு இடத்துல ஒரு பிரியாணி கடையை திறந்தாச்சுன்னா அங்கே போயிடுவான். ஒரு சிலர்லாம் இருக்கான் டெய்லி மதியம் பிரியாணி சாப்பிட்டா தான் அவனுக்கு வந்து அன்னைக்கு அன்றைய நாள் ஒழுங்காக போனதாக கணக்கில் வரும். ஸோ அதனால் வந்து மச்சி இங்கே ஒரு பிரியாணி கடை திறந்துருக்கான், டவரா பிரியாணிம்பா, தம் பிரியாணிம்பா, கும் பிரியாணிம்பா, குமுக்கு பிரியாணிம்பா, என்னென்னமோ சொல்லுவான். ஆகும்போது இவன் அமுக்கு பிரியாணி ஆயிடுவான். ஸோ பிரியாணியாக சாப்பிட்றது, பிராய்லர் சிக்கனாக நிறைய எடுக்கிறது, இது எல்லாமே வந்து அடி வயிற்றில் வந்து தசை போடும். நம்மளுடைய உணவை வந்து நாம் ஒழுங்கு பண்ணோன்னா கண்டிப்பாக அடி வயிற்று சதையை வந்து நம்ம குறைக்க முடியும். ஸோ இளைஞர்கள் வந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு வச்சுக்கலாம். அதாவது திருமணத்துக்கு தயாராகக்கூடிய இளைஞர்கள், 1 வருஷம் இருக்குது, 2 வருஷம் இருக்குன்னா உங்களுடைய உணவை காலை உணவை வந்து பல உணவாக மாற்றிக்கலாம், ஃப்ரூட்ஸ் டயட்டாக மாற்றிக்கலாம். காலையில் 2 ஆப்பிள் சாப்பிட்றது, 1 மாதுளை ஜூஸ் எடுத்துக்கிறது, 4 அத்திப்பழம், 4 பேரிச்சம்பழம் சாப்பிட்றது. ஸோ இதவே காலை மெனுவாக வச்சுக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மதிய நேரத்தில் என்ன பண்ணலாம்னா 1 நாள் ரைஸ் டயட்டு, 1 நாள் வந்து வீட்டு டயட்டு, கோதுமை உணவு, 1 நாள் வந்து சாதம் சாப்பிடுவோம், 1 நாள் வந்து சப்பாத்தி, கீரை, ரைத்தா அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இரவு நேர உணவு, பெரும்பாலும் கல்யாணம் ஆகலையா, இரவு நேர உணவை வந்து கஞ்சியாக மாற்றிக்கணும். கஞ்சியாக மாற்றிட்ட அப்படின்னா உன் கஞ்சி கரெக்டாக இருக்கும். இல்லைனா கஞ்சி இஞ்சி அளவு குஞ்சிலாம் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாதப்பா. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரிலாம் ஆகிப்போச்சு. ஸோ அடிவயிறு சதை போடுறப்ப அந்த ஆமை இருக்குல்ல, ஆமை வந்து தன்னுடைய தலையை உள்ளே எழுதுக்கிற மாதிரி
உன்னுடைய ஆண் உறுப்பு வந்து அடி வயிற்றுக்குள்ளே போய் பாதி ஒரு 2 இன்ச் போய் ஒளிஞ்சிக்கும். நிறைய ஆண்களுக்கு அடிவயிறு சதை போடுறப்ப, அண்ணா 6 இன்ச் இருந்த என்னுடைய ஆண் உறுப்பு இப்போ 4 தான் இருக்குது, 6 4 ஆச்சு, 4 2 ஆச்சு, 2 என்னாச்சுன்ற கனவா வந்து போயிடும், சரியா? ஸோ அடிவயிறில் வந்து சதை போட 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 ஆண் உறுப்பு உள்வாங்க ஆரம்பிச்சிடும், ஆமாம் தலையை எடுத்துக்கிட்ட மாதிரி. ஸோ அதனால் வந்து வயிற்று தசையை குறைக்கிற மாதிரி நான் சொன்ன அந்த மாதிரி உணவுகள் எடுக்கணும். உணவுகளில் வந்து நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம்லாம் வந்து நிறைய வந்து சேர்த்துக்கணும். எங்களுடைய ஆதவன் பார்மா சார்பாக தயாரிக்கக்கூடிய அடிவயிறு பிரச்சனை, அதாவது அடிவயிற்றில் சதை அதிகமாக இருக்குன்னா, எங்களுடைய ஆதவன் பார்மா சார்பாக நாங்கள் தயாரிக்கக்கூடிய மருந்துகள் இஞ்சி மாத்திரை, பூண்டு மாத்திரை, வெற்றிலை மாத்திரை, அப்புறம் எங்களுடைய பாவனஜீரா மாத்திரை, பாவனஜீரா பவுடர், பொக்கிஷம், மலசுத்தி பவுடர், மலசுத்தி கேப்சியூல், வெயிட் லாஸ் பவுடர், நீம் கேப்சியூல், மஞ்சள் கேப்சியூல், இதெல்லாமே வந்து அடிவயிற்று சதையை முழுமையாக இயற்கையாக சரி செய்து உங்கள் ஆரோக்கியத்தை நிலைப்படுத்தும். ஸோ உங்களுக்கு வந்து நான் சொன்ன உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஏதேனும் மெடிசினல் சப்போர்ட் தேவை அப்படின்னா, கண்டிப்பாக வந்து எங்களுடைய ஆதவன் பார்மா சார்பாக நடத்தக்கூடிய மருத்துவமனைக்கு நீங்கள் நேரடியாக வரலாம். நேராக வர இயலாதவர்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் நாங்கள் தர்றோம். ஸோ ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து இலவசமாகவே வந்து கன்சல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதற்கான நம்பர்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய டிவி ஸ்க்ரீனில் பாருங்கள், ஸ்க்ரானிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த நம்பரில் கால் பண்ணி கேளுங்க. ஸோ வந்து ரிஸ்க் எடுக்கணும், நிறைய வந்து கலோரிஸை வந்து டெபாசிட் பண்ணுறப்ப அடிவயிறு தசை வந்து அதிகமாக சேரும், அடிவயிறில் வந்து சதை போடுறப்ப வந்து குடல் பலகீனம் ஆகிடும். ஸோ குடல் பலகீனம் உடல் பலகீனமாக போயிடும். அடிவயிறு தசை யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் விந்து சீக்கிரம் வந்துடும், நின்று விளையாட முடியாது, சரியா? குனிஞ்சும் விளையாட முடியாது. ஸோ அதனால் வந்து குப்புறப்படுக்கிறது சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா ஃபிட்டாக வந்து உடம்பை வச்சுக்கோங்க. அதற்கான உணவுகள், அதற்கான மருந்துகளை இயற்கையாகவே நாடுங்கள், கண்டிப்பாக பலன் நிச்சயம். நன்றி. For appointment, Dr. Arun Chinnaya Camp, contact number 86084-00035. For online consultation, India and overseas, 8124076667, 8124176667, 8124676667. ஆதவன் சித்தா மருந்துகள் கிடைக்கும் இடம், ஆதவன் பர்மாலயா, கோயம்பேடு. ஃபோன் 044-4859-3187, 8124-67-666-7, 8124-97-666-7. மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்.